சாரகை போலும் தலை தலை மாலை தழலர போன் தாரகை போலும் தலை தலை மாலை தழலர போன் வீரயன் தன்னை விடுதே கண்டாய் விடு தன்னை விடுதே கண்டாய் விடு என்னை மிக்க ஆர் அடியான் என்னின் உத்தர கோசமங்கைக்கு அரசின் ஆர் அடியான் என்னின் உத்தர கோசமங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேரே தாரகை என்றால் நட்சத்திரம். தலை தலை மாலை என்றால் தலையில் கபால மாலை. தழல் என்றால் தீ. அறப்பூன் என்றால் விஷப்பாம்பை ஆபரணமாக பூண்ட. மிக்கார் என்றால் மேலூர். நட்சத்திரம் போன்ற கபாலத்தை தலை மாலையாக அணிந்திருக்கின்றாய். தீயையும் வைத்திருக்கின்றாய். விஷப்பாம்பை ஆபரணமாக நீ அணிந்திருக்கின்றாய். ஆதலால் நீ ஒரு வீரனே. அத்தகைய நீ என்னை கீழ்மையில் விட்டுவிடாதே. கீழ்மையில் வைக்கப்பட்டுள்ள என்னை பார்த்து நீ யாருடைய அடிமையன், நீ யாருடைய அடியவன் என்று சான்றோர்கள் கேட்பார்கள். உன் அடியார்க்கு அடியவன் என்று நான் பதில் சொல்லுவேன். உனது நிலைமை அப்பொழுது சிரிப்புக்கு இடமாகும் என்று நயமாக கூறுகிறார் மாணிக்கவாசகர். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதே கண்டாய் விடின்வெம்கரியின் விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின்வெம் கரியன் உரிப்பிச்சன் தோல் உடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஓர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்றால் வெறுக்கும். பிழைப்பை என்றால் குற்றத்தை. தொழும்பையும் என்றால் தொண்டு செய்ததையும். வெம் என்றால் கொடிய. கரியன் என்றால் யானையின். உரி என்றால் தோல். பிச்சன் என்றால் பித்தன். எரிப்பிச்சன் என்றால் தீயில் உழலும் பித்தன். நான் பிழை செய்தவனன்று நீ என்னை வெறுத்து புறக்கணிப்பாயாகி
உன் செயல் சரியல்லவென்று ஊரார் சிரிக்கும்படி செய்துவிடுவேன். பின்பு நான் உனக்கே தொண்டன் என்பதை என் செயல்கள் அனைத்தின் வாயிலாக விஸ்தாரமாக விளக்கி காட்டுவேன். அப்படி இருக்கும் நீ என்னை ஒதுக்கி தள்ளிவிடுவாயோ? தகாத அச்செயலை செய்வாயாயின் நீ யானை தோலை போர்த்த பித்தன், புலித்தோலை உடுத்திய பின் நஞ்சு உண்ட பித்தன், ஊர் சுடுகாட்டு தீயில் விளையாடும் பித்தன், என்னை ஆண்டு கொண்டு பிறகு புறக்கணித்த பித்தன், இப்படியெல்லாம் உன்னை பழிக்கு ஆளாக்குவேன். இதுவும் ஒரு நிந்தாஸ்துதிதான். யானை, புலி, கருமான் ஆகியவைகளின் தோலை அணிதல் தீமையை நலமாக மாற்றுதலாம். சுடலை தீயில் விளையாடுதல் சம்மார காலத்திலும் தான் அழிந்து பட்டு போகிருத்தலாம், தான் அழிந்து பட்டு போகாதிருத்தலாம். ஜீவாத்மாவை தனக்கு சொந்தமாக்குவது பரமாத்மாவின் பேரியல்பு என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர்.